ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு சமயம் ஸ்ரீமடத்தில் மகாபெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். அப்போது அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக கையில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு தம்பதி வந்திருந்தா. அவள் வந்து வரிசையில் நின்னதுலேருந்து எல்லாரும் அந்த குழந்தைய தான் பார்த்துட்டுருந்தா. அந்த குழந்தை மூக்கும் மொழியுமா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன சினுங்களோ அழுகையோ அசைவோ ஒன்றுமே அந்த குழந்தைக்கிட்ட ஏற்படல. ஒருவேளை குழந்தை தூங்கின்னு இருக்கலாம்னு நினச்சவாளுக்கு குழந்தையோட கண்கள் திறந்த நிலையிலேயே இருக்கிறத பார்த்ததும் ஒன்றும் புரியல. ஆனால் குழந்தை சம்மந்தமான ஏதோ சங்கடத்தோடு தான் அவள் வந்திருக்காங்கிறது மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சுது. குழந்தையோட பரமாச்சாரியா முன்னால் வந்து நின்ன அந்த தம்பதி அந்த குழந்தைய அவரோட பாதத்துக்கு முன்னாடி அப்படியே தரையில் விட்டா. குழந்தை கொஞ்சம் கூட அழலை, சினுங்கலை, அப்படியே கிடந்தது. பெத்தவா ரெண்டு பேரும் கதறி அழ ஆரம்பித்தா. பெரியவா, குழந்தை பிறந்ததுலேருந்து எந்த அசைவுமே இல்லை. இதுக்கு பார்வை தெரியுமா, காது கேட்குமாங்கிறதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியல. எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் ஜடம் மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அப்படின்னு முழுசாக முடிக்க முடியாமல் கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேரும். பதில் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையே பார்த்துட்டுருந்த மகாபெரிவா சுவாமிக்கு பூஜை பண்ணின புஷ்பத்துலேருந்து ஒரு நந்தியாவட்டையும் கொஞ்சம் பசும்பாலும் எடுத்துட்டு வா அப்படின்னு தன்னோட பக்கத்தில் நின்றுட்டுருந்த சீடர்கிட்ட சொன்னார். என்ன எதுக்குன்னெல்லாம் கேட்காம அப்படியே அவர் சொன்ன மாதிரி கொண்டு வந்தார் அந்த சீடர். கிண்ணத்தில் எடுத்துட்டு வந்த பாலை நந்தியாவட்ட புஷ்பத்தால் தொட்டு தொட்டு அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க தடவினார் மகாபெரிவா. இதோ இப்போ ஏதோ ஆச்சரியம் நடக்க போகிறதுன்னு எல்லாரும் காத்துட்டுருந்தா. குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போய் மாயவரத்தில் இருக்கிற கோவிலில் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் படுக்க போடுங்கோ, உடனே புறப்படுங்கோ மகாபெரிவா சொல்கிறார். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே அந்த தம்பதிகள் புறப்பட்டுட்டார். மகாபெரிவா சொன்ன மாதிரியே மாயூரநாதர் கோவிலுக்கு போய் எல்லா சுவாமியையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி முன்னால் ஒரு துண்டை விரித்து அந்த குழந்தையை கடத்தினா. இதுக்குள்ளே மகாபெரிவா சொன்னதால தான் அவள் அங்கே வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு என்னமோ அதிசயம் நடக்க போகிறதுன்னு நிறைய பேர் அங்கே கூடிட்டா. ஆச்சாரியாலே சொல்லி அனுப்பியிருக்காருனா ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரோட முகத்துலேயும் இருந்தது. அதை விட முக்கியமாக அந்த குழந்தைய பெற்றவாளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் அந்த குழந்தைக்கு ஏற்படுங்கிற நம்பிக்கை அசைக்க முடியாமல் இருந்தது. நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே இருந்தது. மத்தியானம் நட சாத்துற நேரம் நெருங்கின்னு இருந்தது. நட சாத்துறதுன்னா கோவிலை விட்டு வெளியில் வந்துடணும். குழந்தைய பெற்றவா மனசில் படபடப்பு அதிகரிச்சுட்டே போச்சு. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பூனை எங்கேருந்தோ வந்தது. சந்நிதியில் கிடந்த குழந்தைக்கிட்ட வந்தது. குழந்தைய பூனை பிராண்டிடுமோன்னு பயந்து விரட்ட நினைச்சவா கூட ஏதோ மந்திரத்தால் கட்டுப்பட்டவா மாதிரி பூனைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டுருந்தா. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பூனை சட்டுன்னு குழந்தைக்கிட்ட போய் அதோட தேகத்தை நாக்கால் நக்கிட்டு ஒரே ஓட்டமாக வெளியில் தாண்டி ஓடிடுது. அந்த நிமிஷம்தான் அங்கே அதிசயம் நடந்தது. பிறந்ததுலேருந்து அசைவே இல்லாமல் ஜடம் மாதிரி இருந்த குழந்தை மெதுவாக கையை காலை உதச்சிண்டு புரண்டு படுக்க முயற்சி பண்ணித்து. பெத்தவாளால் அவள் கண்ணையே நம்ப முடியல. குழந்தை அவள் அம்மாவை பார்த்து பொக்கவாயை காமிச்சு சிரிச்சுது. சரியே அதே நேரத்தில் உச்சிகால பூஜைக்கான மணி ஓசை கோவில் முழுக்க எதிரொலிச்சுது. ஏதோ காரணத்தினால போன பிறவியில் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிறவியில் பூனையை கொன்னிருந்தாலோ இல்லை குடும்பத்தில் யாராவது அதை பண்ணியிருந்தாலோ அவளோட வம்சம் இப்படி தான் முடங்கி போகும். மார்ஜால சாபம்னு இதை சொல்லுவா. மார்ஜாலம்னா பூனைன்னு அர்த்தம். அப்படி ஒரு சாபம் இவாளுக்கு இருந்திருக்கு போல இருக்கு. அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் மகாபெரிவா இவாளை இங்கே அனுப்பியிருக்கார். கூட்டத்தில் யாரோ சொல்லின்னு இருந்தா அவளுக்கு பூனை தோஷம் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அந்த விதியை மாற்றி விதிமீறல் பண்ணாமல் அவளோட பாவம் தீர்றதுக்கான வழியை மட்டும்
ஏற்படுத்தி கொடுத்து மாயவரத்துக்கு மகாபெரியவா அனுப்பியிருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம், குழந்தை மேலே பால் வாசனை இருந்தால் பூனை வந்து நக்கும், சாபம் போயிடும்னு முன்கூட்டியே தீர்மானித்து புஷ்பத்தால் குழந்தையோட தேகம் முழுக்க பாலை தடவிருக்காரே, அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். தன்னை நம்பி வந்த பக்தர்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு கொடுத்து அவளோட வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி எத்தனை குடும்பங்களை விளக்கேற்றி வச்சிருக்கார். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.